ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பைசா கூட செலவில்லாம தலைவலி, தலைபாரம், கழுத்து வலியை போக்க அருமையான ஒரு பாட்டி வைத்தியத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு குறையிறது, புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்கள்ல ரொம்ப நேரம் இருக்கிறது, வேலை செய்யறது, மழை மற்றும் பனிக்காலங்கள்ல தலைக்கு எந்த பாதுகாப்பும் செஞ்சுக்காம இருசக்கர வாகனங்கள்ல அதிக நேரம் பயணம் பண்றது, தலைக்கு குளிச்சுட்டு சரியா துவட்டாம இருக்கிறது, இந்த காரணங்களால நம்ம தலையில நீர் கோத்துக்கிட்டு தலைவலி ஏற்படுது. இந்த நிலையில ஒரு பைசா கூட செலவில்லாம தலைவலி, தலைபாரம், கழுத்து வலியை போக்க அருமையான ஒரு பாட்டி வைத்தியத்தை பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. பலருக்கு தற்போது நாள் முழுக்க கண்ணி முன்னாடி உட்கார்ந்து பாக்குற வேலை இருக்கிறனால கழுத்து வலியால அவதிப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு தலையில நீர் கோத்து, தலைபாரம், எந்த நேரமும் மூக்கில் நீர் வடிகிறது, சளி, ஜலதோஷம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே பாட்டி வைத்தியம் ஒரு அற்புதமான தீர்வை உடனடியாக கொடுக்குங்க. இதை செய்யறதுக்கு மண்ணால் ஆன ஒரு தோசைக்கல்லை நீங்க எடுத்துக்கணும். உங்ககிட்ட தோசைக்கல் இல்லனா மண்ணால் ஆன அகல் விளக்கு இல்லைனா குழம்பு வைக்கிற மண் சட்டியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடுப்புல அதிகப்படியான தீயில வச்சு 5 நிமிஷங்களுக்கு சூடு பண்ணிக்கோங்க. மண் பாத்திரம் சூடு ஏறினதும் அது மேல ஒரு காட்டன் துணியை குண்டா உருட்டி அது மேல வச்சிருங்க. உங்களால பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறினதுக்கு அப்புறமா வலி இருக்கிற இடத்துல அந்த துணியை வச்சு ஒத்தனம் கொடுங்க. மூட்டு வலியா இருந்ததுனா மூட்டு பகுதியிலையும், தலைவலினா தலையிலையும், இல்லனா தலைபாரம்னா நெஞ்சு பகுதியிலையும் இந்த ஒத்தடத்தை நீங்க கொடுக்கலாம். இந்த சூடு உங்க உடல்ல ஏறும்போது உடல்ல உள்ள கெட்ட தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வெளியேறி வியர்க்க ஆரம்பிக்கும். மண்ணாலான பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற சூட்டுக்கு அத்தனை மருத்துவ பயன்கள் இருக்கு. வலியில இருந்து உடனடி நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம் இது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நீங்க 3 முறை செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்குங்க. தலையில நீர் கோத்து இருந்தாலும் அந்த நீர் எல்லாத்தையுமே இது வெளியேற்றிடும். மேலும் அதனால உண்டாகிற தலைவலியும் சரியாயிடும். இது மட்டும் இல்லாம இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல தூக்கமும் வரும். ஸோ பார்த்தீங்களாங்க, ஒரு பைசா கூட நம்மளுக்கு செலவு இல்லாமலே வந்து நம்ம வீட்லேயே நம்மளோட தலைவலி, தலைபாரம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குறைச்சிடலாம். அடிக்கடி வந்து நம்ம மாத்திரை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மாத்திரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கும், ஆனால் ஃபியூச்சரில் பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸும் உண்டு பண்ணும். அதனால் மாத்திரையை வந்து தவிர்த்துருங்க. இந்த மாதிரியான பாட்டி வைத்திய முறையிலேயே வந்து நம்ம தலைவலி, தலைபாரத்தை வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தலைவலி, தலைபாரம் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எல்லாருமே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சரியாகும். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கார்த்தி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாலே பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வந்து வீடியோ போடுறோம், டிப்ஸ் சொல்கிறோம், உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டா பை, டேக் கேர்.